ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இங்கே நானும் நல்லா இருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோட உங்களை சந்திக்க வந்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின வீடியோ தான். ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கான வேகன்சி எங்கேருந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் உங்கள் எல்லாருமே நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ தெரியாதவங்க கூகுளில் போய் இன்ஃபோசிஸ் பற்றி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கான ஒரு ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிறுவனம் மட்டும் இல்லை, ஸோ ஏகப்பட்ட வேகன்சி, அதாவது ஏகப்பட்ட நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கான வேகன்சி வந்து தான் அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ கொரோனா பீரியடில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனால் ஸோ இப்போ புதுசு புதுசாக நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாகவே அலாட் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ இன்ஃபோசிஸோட இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புன்ற பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரியே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் வீட்டில் வேலை பார்க்குறது, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது டெம்பரவரி அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 6 or 7 months அப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு சேஞ்ச் ஆக மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபீஸில் சேஞ்ச் ஆகி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை, அங்கே பெங்களூர், இந்த மூணு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு சேஞ்ச் ஆக இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண வேணாம். இல்லை நான் வந்து 6 months மட்டும் நான் வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ரிலீஃப் ஆகிக்கிறேன் அப்படின்றவங்க இதுக்கான அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைமாக பார்க் டைமாக, அதாவது நீங்கள் பார்க் டைமாக பார்க்காமோ பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸோட ஒரு சூப்பரான ஒரு நியூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை விட ரொம்ப பெரிய விஷயம்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொபைலோ லேப்டாப்போ வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த லேப்டாப்பை இவங்களே ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸோட நியூ பிராண்ட் லேப்டாப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு லேப்டாப்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான இன்டர்நெட்டும் கூட ஃப்ரீ தான். ஸோ அவங்க இன்டர்நெட் ப்ளஸ் லேப்டாப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து லேப்டாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ வந்து லேப்டாப் இல்லாத சுச்சுவேஷனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்பும் பார்த்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் அதர் ஜாப்ஸும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக கிடைக்கும். அது இன்ஃபோசிஸ் வந்து கம்பெனி பற்றி நீங்கள் நிறையவே கழிப்பீங்க. லேப்டாப் வந்து நல்லாவே குவாலிட்டியான லேப்டாப். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே ரேம் குவாலிட்டியோட தான் உங்களுக்கு நியூ பிராண்ட் லேப்டாப் தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 25,000ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கு, சரிங்களா? நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பில் நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 25,000ன்றது உங்களுக்கான சேலரி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆஃபீஸுக்கு சேஞ்ச் ஆனீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 30-40 அப்படின்னு இருந்தீங்க, அதுக்கு மேலே வந்து போகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ட்ரி மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஜாப்புக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் அதே மாதிரி சென்னை சொல்லுவீங்க. ஸோ அதில் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஆனால் நீங்கள் அங்கே சேஞ்ச் ஆகாத இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்படி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் 38 மாதத்தில் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒருவேளை ஒரு 6 மந்த்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சேஞ்ச் ஆக எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே அது கீழே இருக்கவங்க அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ப்ளஸ் 45 வயசுக்கு உட்பட இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட காலி பணியிடங்கள் பார்க்கும்போது, அதாவது வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது 5,000 வேகன்சி கொடுத்தா, அதாவது மினிமம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மினிமம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 5,000, சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோசிஸோட கம்பெனியோட பேசிக் டீடைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். அது என்னென்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போது ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவேயை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த கிவ்அவேயோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபீஸ். நம்ம ரீசெண்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா போன மந்த் ஒரு கிவ்அவே ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தோம். அதோட ப்ரைஸ் கூட 500 ரூபீஸ். அதை நம்ம இப்போ சிறப்பாக கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவேயை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ரைஸ் 1,000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ
இந்த கிஃப்டை பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்க போவோம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணோடனே இந்த கிஃப்டை நம்ம கொடுக்கலாம் அப்புடின்னு நம்ம சேனல் சார்பாக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அகைன் ஆல் த பெஸ்ட். ஸோ நீங்களும் இந்த கிஃப்டை வின் பண்ணலாம். ஸோ வின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சேனலோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கிஃப்டை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நேமை கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ணிங்க. ஸோ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களாலையும் இந்த 1000 ரூபீஸ் கிஃப்ட்டை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்போட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்ஃபோசிஸ் ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட டேரெக்ட் வெப்சைட் லிங்க். ஸோ இதை நான் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. ஸோ இந்த பேஜுக்குள்ள வந்தோன்னே நீங்கள் மேலே ரெட் கலர் டீட்டெயிலாக டச் பண்ணி இதில் தெரிய டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒன்றை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்படி எனபிள் பண்ணால் தான் உங்களுக்கு அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறப்படி. ஸோ ஒன்ஸ் மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும், ஸோ டெஸ்க்டாப்ஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்க வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் அவங்க டெஸ்க்டாப் சைட்டில் வந்து நீங்கள் இதை எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணமோ அதோட நேம் இருக்குது. ஸோ அதோட கீழே ஸ்க்ரோல்ஸ் பண்ணி வந்துங்கன்னா ஜாப் ஐடி ரெஃபரன்ஸ் கூட, அடுத்து நெக்ஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஓஎஸ் கொடுத்தாங்க. ஸோ ஆமாங்க, இதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி பிகினர்ஸாக இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணி இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஜாப்போட டைலி கொடுத்துருங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கிராஜுவேட் இருக்கும், அது எனி ஒன் டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிச்சோம், எனி ஒன் டிகிரி சரிங்களா. நீங்கள் இந்த தான் படிச்சுக்கணும் அவசியம், எனி ஒன் டிகிரி படித்தவங்க இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து சர்வீஸ் லிங்க்னா பிபிஓ சர்வீஸ் லிங்க் லைனில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீ வந்து படித்து பார்த்துங்க. ஸோ வந்து இப்போ நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுற பற்றி நான் பார்க்க போகிறேன். ஸோ சென்னை, ஸோ சென்னையோட லிங்கில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வந்து பெங்களூர் லிங்கோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பெங்களூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க. ஸோ நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணணுச்சிங்கன்னா இந்த லிங்கோட டிஸ்கிரிப்ஷன், சென்னை லிங்க் அதே மாதிரி பெங்களூர் லிங்க்னே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பேஜில் வந்துடலாம். ஸோ கீழே அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ சைன் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே நியூ யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து அது பக்கத்தில் ரிஜிஸ்டர் அப்படின்றது ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குறதுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. ரொம்பவே ஈஸி தான். ஸோ உங்களோட நேம் அதோட ஃபுல் நேம் அண்ட் மிடில் நேம் இன்சில் அடுத்த லாஸ்ட் நேமுக்கு அது இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதை வந்து ஈஸியாகவே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ டேட்டாலாம் என்ட்ரி பண்ணி பண்ணிட்டு ஸோ அந்த ப்ரைவசி இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அக்செப்ட் பண்ணி கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அதோட நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா அதான் அடிச்சு. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா நீங்கள் பேக் அடிச்சு வெளியே வந்துடலாம். ஸோ வெளியே வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்றது நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியும் ஸோ உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க. ஸோ என்ட்ரி பண்ணிங்க டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகி உள்ளே போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் லாகின் பண்ணோடனே உங்களோட இமெயில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் சோ இந்த கிளிக் அப்படின்ற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சென்ட் பண்ணி போங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை டேரெக்டாக ரீலோட் ஆகி அந்த பேஜுக்கு கூட்டி போய் உங்களேவும் நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்க ஆரம்பிச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது லேட் ஆச்சுனா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணி ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா அதோட லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து வந்து வெரிஃபை பண்ணிங்க. ஸோ லேட் ஆச்சுன்னா ஸோ ஒன்ஸ் வந்து லேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து லேட் ஆச்சு. ஸோ லேட் ஆகும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் அதோட லிங்க் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ள வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ண உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடிலாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரி கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 91 கண்ட்ரி கோட் 91 சர்ச் பண்ணிட்டு அப்போ மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி அது ஸ்கில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கில்ஸ் என்ட்ரி பண்ணி நீங்கள் இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அதோட நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே கொடுத்துருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் எப்படி ஒட்டன் பண்ணி வச்சுக்கனால அது வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ நான் வந்து என்ன செஞ்சுக்கேன்னா ஸோ இது நார்மல் டைப்லேயும் வந்து ஒட்டன் பண்ணி வச்சுக்கேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து எல்லா ஆப்ஷனுமே புரியும். ஸோ வந்து நான் அதுக்கு வந்து ஒட்டன் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு இப்போ எல்லாமே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் தெளிவாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதிலையும் போய் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட் போடணும், ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து மகன் ரீலோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த மறுபடியும் அதே பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரி கோடு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கண்ட்ரி கோடு வந்துட்டிங்கன்னா 9-1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9-1 செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 10-digit மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ உங்கள் 10-digit மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டுனா ஸ்கில்ஸ் கேட்கும். ஸோ ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் எனி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து செலக்ட் பண்ணி தான் ஆகணும், அது வந்து மேனுவல். ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படி என்ன ஸ்கில்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே என்ட்ரி பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் வரணும். அப்போ வந்து எக்ஸாம்புக்கு நான் டேட்டா அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வச்சுருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி அதுக்குரிய டேட்டாவுக்குரிய எல்லா ஸ்கில்ஸுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ அதை வந்து நான் சர்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எனி ஒன், அதாவது எனி ஒன் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனி ஒன் கன்ஃபார்ம். ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டிக் மார்க் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ சப்மிட் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்மிட் பண்ண ஆப்ஷனாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு உரிய டீட்டெயிலாம் கொடுத்துக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து அதுக்கப்புறம் கீழே வந்து அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிய நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. ஸோ படித்து பார்த்து அப்ளை பண்ணுறோம் அப்படி முன்னாடி பேக் அடிச்சுக்கோங்க. ஸோ பேக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பேஜுக்குள்ள ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெட் 60 உங்களுக்கு எந்த சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ வந்து கரண்ட் எம்ப்ளாய் நீங்கள் கரண்ட் எம்ப்ளாய் இருந்தீங்க அதோட ஒர்க் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜியோவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ரிசியூம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து ரிசியூம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து PDF-ஆக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெசியூம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டா பர்ஸ் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து சிட்டி டைப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து கரண்ட் எம்ப்ளாய் இருந்தால் ஸோ கரண்ட் வந்து எம்ப்ளாய் நீங்கள் வந்து எம்ப்ளாய் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லாடியே நோ கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து அடுத்து நீங்கள் எம்ப்ளாய் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாற்றிட்டீங்க. அடுத்து ஸ்கில்ஸ் மாற்றிட்டீங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் மேனலோ அதுவே வந்து அடுத்து உங்களுடைய ரெசியூம் மட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின் மார்க் சிம்பல் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபைலில் வந்து உங்களுடைய ரெசியூம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசியூம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆகியுவான் இன்ஃபோசிஸ் எக்ஸ் இன்ஃபோசிஸ் அதாவது நீங்கள் முன்னாடி இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு அப்படின்னு வச்சு உங்களோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஸோ மை அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ப்ரொஃபைல சர்ச் பண்ணிங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்துனா உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்கலாம் ப்ரொஃபைல் வந்து உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்றத டச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இன்ஃபோசிஸில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் வைப்போமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் தான். ஸோ வந்து இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அது எப்படின்றத பார்த்து வந்து தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்ததெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்குரிய டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்து படித்து தைக்கங்க. ஸோ வந்து நிறைய வேகன்சியில் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 481 ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது 481 ஜாப்ஸ் இப்போ வேகன்சி இருக்குது. அதாவது வேகன்சியில் ஜாப்ஸ் அதாவது ஒவ்வொரு ஜாப்ஸ்லேயும் நிறைய வேகன்சி இருக்கும். அதில் இத்தனை ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 481 ஜாப்ஸ் வந்து கரண்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண டைம் பற்றாது. ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படிச்சு உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதை வந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி அதோட லொக்கேஷன் இருக்குது. ஸோ அதோட ஸ்கில்லோட உங்களுக்கு ஸ்கில் நீங்கள் வந்து இப்போ நான் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ
அதுபடி வந்து ஸ்கில் வரும். ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும், ஸோ வந்து சென்னை பெங்களூர் எந்த வேணும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து நான் இப்போ வந்து சென்னை கூட கொடுக்குறேன். ஸோ சென்னை கொடுத்தனா அதுக்கேற்ற நம்மள சர்ச் பண்ணோம்னா அதுக்குரிய வேகன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பர்சனல் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ இதைப்படி நீங்கள் வந்து உங்களுக்குரிய ஸ்கில்ஸ் எது இருக்கோ அதைப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ வந்து எப்படி பண்ணிக்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கீழே கிடக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் நீங்களும் அந்த லக்கி பர்சனாக ஆக முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.